வணக்கம். இது தமிழரபியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். தேசிய பாதுகாப்பிற்கு இன்று மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மகரகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதால் தேங்காய் வாங்குவதற்கு கூட மக்கள் வரிசையில் நிற்க வேண்டியுள்ளது. இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாத்துறைக்கு ஆபத்து நேர்ந்துள்ளது. இது அந்நிய செலவணியை ஒன்றாக இருப்பதால் அது பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பலமாக விளங்கும் தூண் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுக்கு கூட இது பாதிப்பாக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதி வரிச்சுமையை குறைப்பதாக உறுதியளித்தார். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடிய போதிலும் அரசாங்கத்தால் வரிச்சுமையை குறைக்கவும் வரி சூத்திரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் முடியவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாடு இல்லாமல் வரி மாற்ற முடியாது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் வரி சூத்திரத்தை மற்றும் வாடகை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் வரிச்சுமையை குறைக்க எதிர்பார்த்தோம். எனினும் மக்கள் நமக்கு அதிகாரத்தை வழங்கவில்லை. எனவே இந்த பொது தேர்தலில் நாடாளுமன்ற பெரும்பான்மை கிடைத்தால் வரிச்சுமையை குறைத்து மக்கள் மீது அழுத்தத்தை குறைக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கை திருத்தப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சந்தையில் தேங்காயின் விலையை சடுதியாக அதிகரித்துள்ளது. சந்தையில் தற்பொழுது 130 முதல் 180 ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் தேங்காய் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக கடும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் நகரை அண்மித்த பகுதிகளில் நிவாரண அடிப்படையில் தேங்காயை விற்பனை செய்வதற்கான நடமாடும் திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த வேலை திட்டம் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கும் தமக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக சிலர் வதந்திகளை பரப்புவதற்கு முயற்சிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்திட்டிய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக தமக்கு நெருக்கமான விருப்பமான ஒருவரை தெரிவு செய்ததால் இந்த பிரச்சினை எழுந்துள்ளதாக கூறப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பதவிகளுக்கான நியமனங்கள் தொடர்பான தீர்மானங்கள் ஒன்றாக கலந்தாலோசித்த பின்னரே எடுக்கப்படும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை உறுப்பினர்கள் அனைவரையும் வரவழைக்கும் உத்தரவு அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது பிரிவின்படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி தீவின் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் அது தொடர்பான உள்ளூர் நிலை பொது ஒழுங்கை பேணுவதற்கு ஆயுதப்படைகள் அழைக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தங்கியுள்ள இஸ்ரேலிய பிரஜைகளின் பாதுகாப்பு தொடர்ந்தும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுவதாக பொலிஸ்மா ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். அக்டோபர் 1வது தேதி முதல் 20வது தேதி வரையில் இலங்கைக்கு வந்த 1126 இஸ்ரேலிய பிரஜைகள் தற்பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தங்கியிருப்பதாக அவர் கூறினார். எவ்வாறாயினும் வேறு எந்த நாட்டினருக்கோ அல்லது இந்த நாட்டின் பிரஜைகளுக்கோ எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் மீண்டும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணியின் தேசிய அமைப்பாளர் நமால் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் முகமாக ஹட்டனில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் இராணுவ அதிகாரிகள் மற்றும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நாட்டின் முப்படை மற்றும் போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பை பலப்படுத்தவும் நாட்டிற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாக்கவும் வேண்டும். அதேவேளை அனைத்து இனங்களின் கலாச்சாரத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எனவும் நுவரெலியா மாவட்ட மரக்கறி விவசாயிகள் மற்றும் நுகர்வோரின் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் தலையிட வேண்டும் எனவும் நவால் ராஜபக்சே மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதிக்கும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. 21 அம்சங்கள் அடங்கிய கோரிக்கை கடிதம் ஒன்று இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுப்பது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதேநேரம் இந்திய இலங்கை கடற்தொழிலாளர் விவகாரம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமாரா திசநாயக்காவுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தாம் தயாராக உள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது கல்வித்துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதம அலுவலகத்தில் பிரதமருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கத்தினருக்கு இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர்களின் வேதன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பான விடயங்களை அவர் கேட்டறிந்து கொண்டார். எனினும் அதற்கான பதிலை அவர் வழங்கிய எதிர்வரும் வருடத்திற்கான பாதுட்டிலேயே இது தொடர்பான தீர்வுகளை முன்வைக்க உள்ளதாக கல்வி அமைச்சரான பிரதமர் தெரிவித்ததாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. பிரதானமாக மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை திருவண்ணாமலையிலிருந்து காங்கசுந்துறை மன்னார் வரையிலும் புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் ஊழல் மோசடிகள் மேற்கொண்ட தரப்பினர் தொடர்பில் நிறுத்தப்பட்டிருந்த விசாரணைகள் தற்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட வேட்பாளர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார். பானாந்துறை திக்கல பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். இன்னமும் பெரிய திருடர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. கையூட்டல்களுக்கு எதிரான ஆணைக்குழு, காவல்துறை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றால் நிறுத்தப்பட்ட விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சட்டம் அதிபர் திணைக்களத்தால் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் முக்கியமான வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட வேட்பாளர் நலிந்த ஜேதேச தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கருந்தன் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது கொலைவரி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது முச்சக்கர வண்டியில் வந்த நால்வர் அடங்கிய குழு ஒன்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் அவர்கள் அந்த தாக்குதலை எதிர்த்தனர். இந்நிலையில் திரும்பிச் சென்ற குழுவினர் சுமார் 30 பேர் அடங்கிய குழுவினரை அழைத்து வந்து அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் மீது மீண்டும் கொலைவரி தாக்குதலை மேற்கொண்டன. இந்த நிலையில் கொடூர தாக்குதலில் படுகாயமடைந்த ஒரு பெண் உட்பட 3 யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளன. குறித்த பெண் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலும் ஏனைய இருவரும் 24 இலக்க விடுதியிலும் சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகிறது. சம்பவம் குறித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் சசிகலா ரவராஜின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சசிகலா ரவராஜின் வீட்டிற்கு அயல் வீட்டிலுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவாளரான பெண் ஒருவரினாலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என சசிகலா ரவராஜ் தெரிவிக்கின்றார். குறித்த பெண் தனது வீட்டின் உள்ளே சென்று வீட்டிலுள்ள அலுமாரியின் கண்ணாடிகளை அடித்து உடைத்ததாக சசிகலா ரவராஜ் தெரிவிக்கின்றார். குறித்த பெண்ணினால் தான் தொடர்ச்சியாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருவதாகவும் வேட்பாளர் சசிகலா ரவராஜ் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் சார்பில் ஹம்பக மாவட்டத்தின் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவின் வேட்பு மனுவை நிராகரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஹம்பக மாவட்ட சுயேட்சை வேட்பாளர் KM மகிந்தா சேனநாயக்கா இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கா பாராளுமன்ற ஆசனத்தை பெற்றுக் கொள்ளவும் வாக்களிக்கவும் தகுதியற்றவர் என உத்தரவிடுமாறு குறித்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. மனுவின் பிரதிவாதிகளாக தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்
உறுப்பினர்கள் ரஞ்சன் ராமநாயக்கா மற்றும் கம்பக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி உள்ளிட்டவர்கள் பெயரிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த எல்பட்டிய பிரதேசபை தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி தேசிய மக்கள் சக்தி 17,295 வாக்குகளை பெற்று 15 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி 7,924 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 3,597 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. பொதுஜன ஐக்கிய முன்னணி 2,612 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை பெற்றுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் ஐக்கிய சுதந்திர முன்னணி 2,612 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. சுயேட்சை குழு பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 2,568. அதன்படி சுயேட்சை குழு 2 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி 1,350 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை தமதாக்கிக் கொண்டுள்ளது. தேசிய மக்கள் கட்சி 521 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தை வென்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு தங்கியுள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் தூதுவரகங்கள் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்களால் இலங்கையர் எவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் வெளிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வர விரும்பும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு தூதுவரகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் யுத்த மோதல்கள் காரணமாக இதுவரையில் எந்த ஒரு இலங்கையர்களும் நாடு திரும்புவதற்கு கோரவில்லை எனவும் வெளிவகார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வடக்கு மார்க்கத்திலான தொடருந்து சேவை திங்கட்கிழமை முதல் வளமைக்கு திரும்ப உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையிலான ஜால்தேவி தொடருந்து சேவை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அனுராதபுரத்திற்கும் பெரியத்தவுக்கும் இடையிலான ரஜரட்ட ரஜின தொடருந்து சேவையும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தாக்குதலை முறியடிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஈரானிய தலைநகரில் மேற்கு மற்றும் தென்மேற்கில் உள்ள இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த முதலாம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கான பதிலடை தாக்குதல் என இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் மீதான இஸ்ரேலிய இந்த தாக்குதலை எகிப்த், ஐக்கிய அரபு ராஜ்யம், கட்டார் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் கண்டித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவ படகுகளுக்கு இழப்பீடு வழங்காத இந்திய மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் சங்கம் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இந்த கவனயீர்ப்பு போராட்டம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பாக இடம்பெற்றுள்ளது. அதே நேரம் அண்மையில் கைதான 16 மீனவர்களையும் விடுவிக்க அழுத்தம் கொடுக்க இந்திய மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவ சங்கம் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பப்பட்ட சகல போர் விமானங்களும் மீள திரும்பியுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மேல் மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் வான்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. அண்மையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈராக் தமது வான்பரப்பை மறு அறிவித்தல் வரை மூடியுள்ளது. மறு அறிவித்தல் வரை விமான போக்குவரத்தையும் நிறுத்துவதாக ஈராக் அறிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேலும் ஈரானும் தங்களது வான்பரப்பை மூடியுள்ளன. இந்த நிலையில் ஈராக்கும் தமது வான்பரப்பை மூடியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. காசா போர் நிறுத்தத்திற்கான புதிய பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா கட்டார் நாடுகளின் தலைமையில் புதிய பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. அடுத்த வாரம் கட்டாரின் டோஹாவில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கலந்துரையாடலில் அமெரிக்காவின் புலனாய்வு அமைப்பான CIA பணிப்பாளர் வில்லியம் பேர்ன்ஸ் மற்றும் இஸ்ரேலிய உளவு பிரிவு மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தத்தில் 43,500
500 மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் கமாஸ் யுத்தம் தற்பொழுது லெபனான், ஈரான் ஆகிய நாடுகள் வரை வியாபித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியதாவது, இஸ்ரேலிய இராணுவ தாக்குதல் ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமைக்கு எதிரான தாக்குதலாகும். ஐநா பாதுகாப்பு சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல். இந்த தாக்குதல் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் தீரத்தன்மையின் பாதையை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது. ஏற்கனவே கொந்தளிப்பான பிராந்தியத்தில் ஆபத்தினை விரிவாக்குகிறது. பிராந்தியத்தில் தற்பொழுது விவரம் சுழற்சியான மோதல் மற்றும் விரிவாக்கத்திற்கு இஸ்ரேலே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இன்னமும் கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும் என இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவர் ஏஆர் லிபிட் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஏகலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானில் மூலோபாய மற்றும் பொருளாதார இலக்குகளை தாக்கக்கூடாது என்ற முடிவு தவறானது. ஈரான் மீது இன்னும் கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். இஸ்ரேல் விமான படையின் நடவடிக்கைகள் அதன் செயல்பாட்டு திறனை காட்டியது. இஸ்ரேலின் எதிரிகள் நமது இராணுவம் வலிமையானது என்பதனையும் நம்மால் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த முடியும் என்பதனையும் அறிந்திருப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு இன்று நடைபெறவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சீமான் தன்னுடைய எக்ஸ் தளப்பக்கத்தில் கூறியிருப்பதாவது, அரசியல் மாற்றமெனும் பெரும் கனவோடு ஆறுயிர் இளவல் விஜய் தலைமையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு சிறக்க என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பேர் அறிவிப்பு தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் நலன் பயக்கட்டும். தம்பி விஜயின் நம்பிக்கையும் நல்நோக்கமும் ஈடேறட்டும். இவ்வாறு அதில் அவர் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலின் தாக்குதல் சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா சாசன விதிகளுக்கு எதிரானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஐநா சாசனம் 51வது பிரிவின்படி ஈரானுக்கு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்க வேண்டிய கடமையும் உள்ளது என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை தனி விமானம் மூலம் திருப்பி அனுப்ப அந்த நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக ஒரு தனி விமானம் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும், அமெரிக்காவில் குடியேற சட்டபூர்வமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென கேட்டுக் கொள்வதாகவும் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம். Come.